ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ யூ யூ இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ நம்ம டாப் ஹண்ட்ரட் ஸ்கூல் புக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருபத்தி மூணு வீடியோ அதாவது அறுபத்தொம்போது சம்மம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து எழுபதாவது சமம் வந்து பார்க்கலாம் இந்த முதல்ல இருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் இதுதான் ஓகேங்களா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேபி ஈஸியாக தெரியலாம் பட் இந்த கான்செப்டில் இது எந்த மாதிரி கான்செப்டில் இந்த சம் இருக்குது என்ன மாடலில் இருக்குது இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதே செம்மில் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வேறு மாதிரி வேல்யூஸ் ஹையர் வேல்யூஸில் கொடுத்து வே இதையே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற டோனில் கொஸ்டின் செட் பண்ணாங்கனாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஃபவுண்டேஷனாக நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் நம்ம கட்ட முடியும் ஓகேங்களா ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இந்த விஷயத்தை என்னன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் எந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா வாங்க சமக்குள்ள போகலாம் நாற்பதை மூணு எஸ்டு ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு ஓகேங்களா ஸோ நாற்பதை வந்து மூணு எஸ்டு என்ற விகிதத்தில் பிரிக்கும் போது கிடைக்கிற மிகப்பெரிய பங்கு எதுன்னு கேட்குறாங்க இது வந்து சிக்ஸ்த்து எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் கேட்டுருக்கிற கொஷின் ஓகேங்களா ஸோ இதே டைப் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஃபோரில் ஒரு சம்மம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து அஞ்சில் ஒரு பகுதி எட்டில் ஒரு பகுதின்ற மாதிரி பிரித்து அது கிடைக்கிற ஒரு பங்கு வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் தான் ஓகேங்களா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் சம் இது தான் ஓகேங்களா பேஸ் இது தான் இதில் வந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அங்கே எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் அந்த கான்செப்டை வச்சு நம்ம போ ஈஸியாக போடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வாங்க மூணு யூஸ்டி ரெண்டோட வேல்யூ அளவு மொத்த வேல்யூ அளவு நாற்பது ஓகேங்களா ஸோ இதில் இருந்து தான் நம்ம கிடை பிரிச்சாக கிடைக்கிற மிகப்பெரிய வேல்யூ வந்து மிகப்பெரிய பங்கோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த நாற்பதுன்றது எத்தனை பங்கு மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குது மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பங்கு அஞ்சு பங்கோட வேல்யூ தான் வந்து நாற்பது ஓகேங்களா அஞ்சு பங்கோட வேல்யூ தான் நாற்பது அப்போ நமக்கு என்ன தெரியணும் மிகப்பெரிய பங்கு கண்டுபிடிக்கணும்னா ஒரு பங்கோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஒரு பங்கு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இந்த அஞ்சு பங்கை வந்து ஈக்குவேஷன் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணோம்னா டிவைடட் பைவில் வரும் ஓகேங்களா இப்போ நாற்பது டிவைடட் பை அஞ்சு அஞ்சாவது அடிங்க ஐ எட்டு நாற்பது ஒரு பங்கோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஓகேங்களா இப்போ இந்த ரேஷியோவில் போட்டு அந்த ஒரு பங்கோட வேல்யூ நம்ம பெருக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பங்கு எதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ ரேஷியோ பாருங்கள் மூணு இஸ்டு ரெண்டு மூணு எட்டு மூணு எட்டு எட்டு இஸ்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு ஓகேவா ஸோ அப்போ மூணு எட்டு மூணு இன்ட்டு எட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஈஸ்ட்டு ரெண்டு இன்ட்டு எட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஸோ அப்போ மிகப்பெரிய பங்கு இது இருபத்தி நாலு ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஸோ நம்ம ஒரு பங்கோட வேல்யூ க கண்டுபிடிச்சிட்டு அதை மூணு பங்கோட வேல்யூவும் ரெண்டு பங்கோட வேல்யூ கூடையும் நம்ம பெருக்கிறோம் பெருக்கும் போது நமக்கு என்னென்னு கிடைக்கிது மூணு பங்கோட வேல்யூ இருபத்தி நாலுன்னு கிடைக்கிது ரெண்டு பங்கோட வேல்யூ பதினாறுன்னு கிடைக்கிது இங்கே நம்ம கேள்வியில் கேட்டிருக்கிறது மிகப்பெரிய பங்கு அது மிகப்பெரிய பங்கு இருபத்தி நாலு ஓகேவா அதை கொடுக்குற ரேஷியோ வந்து மூணு ஓகேங்களா வருஷம் பார்க்கலாங்களா ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாட்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பர் ஓகேங்களா இது எயித்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ கொஷின் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே இதே கான்செப்ட்டை நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம் என்ன பார்த்துருப்போம் ஏ எத்தனை நாளில் ஒரு வேலையை செய்வார் பி எத்தனை நாள் ஒரு வேலையை செய்வார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அத்தனை அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்றதையும் கொடுத்துட்டாங்க ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாருன்றதையும் சொல்லிட்டாங்க பி மட்டும் எத்தனை நாளில் வந்து அந்த வேலையை முடிப்பார்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அங்கே வந்து ரெண்டு கொடுத்துட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க அங்கே கேட்டிருந்த விஷயத்த இங்கே கொடுத்துட்டு அதுக்கூட வந்து ஏவோட விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க பியை தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க பதினாறு நாளில் முடிக்கிறாங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஏ மட்டும் ஏ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை நாற்பத்தெட்டு நாளில் முடிக்கிறார் ஏ மட்டும் நாற்பத்தெட்டு நாளில் முடிக்கிறார் நம்மளை என்ன கேட்குறாங்க பி மட்டும் பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்றது கேள்வி ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் இதிலேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச வேலையில் ஏ செஞ்ச வேலையை கழித்தோம் அப்படின்னா பியோட வேல்யூ பி எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சார்ன்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று டிவைடட் பை பதினாறு மைனஸ் ஒன்று டிவைடட் பை நாற்பத்தெட்டு ஓகேங்களா ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எடுப்போம் இல்லைங்களா எல்சிஎம் எடுங்க பதினாறுக்கு நாற்பத்தெட்டு எல்சிஎம் எடுத்தால் என்ன பதினாறு அலையே போடுங்க ஒரு பதினாறு பதினாறு மூ பதினாறு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ அப்போ பதினாறு மூணு எவ்வளவு நாற்பத்தி எட்டு எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு எல்சியம் நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ இதை பதினாறு மூணாவில் பெருக்கணும்னா நமக்கு நாற்பத்தெட்டு கிடைக்கும் ஸோ அதே மூணாவில் இங்கே மேலே நம்ம பெருக்கிறோம் மூணு ஓகேங்களா மைனஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ஸோ அங்கே அதே தான் இருக்கும் ஒன்று இப்போ மூணுலேருந்து ஒன்று போச்சுன்னா ரெண்டு டிவைடட் பை நாற்பத்தி எட்டு இது அடிங்க ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ பி மட்டும் தனியே இருபத்தி நாலு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வேலையை முடிச்சிடுவார் ஏ வந்து நாற்பத்தெட்டு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்னா பி இருபத்தி நாலு நாளில் ஒரு வேலையை முடிச்சிடுவார் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலை பதினாறு நாள்லையே முடிஞ்சிடுது சம்பார்க்கலாம் பாருங்கள் எழுநூற்றி இருபத்தொம்போது இரநூத்தி நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று என்ற பெருக்கு தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு ஓகேங்களா கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க இது வந்து டென்த்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவன் கொஷின் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து தெரியும் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ வந்து ஏ அப்படின்றது இந்த முதல் நம்பர் ஓகேங்களா இந்த பெருக்கு தொடர் வரிசையோட முதலில் கொடுத்திருக்கிற உறுப்போட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஓகேங்களா முதல் உறுப்பு ஆர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பொது விகிதம்

ஓகேங்களா இது அடிங்க ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு வந்து எழுநூத்தி இருபத்தொம்போது அப்போ ஒன்று பை மூணு ஓகேங்களா காமன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த சம் எடுக்க அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலா சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஓகேங்களா ஸோ டி செவன் இஸ்இக்வல் டு ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி ஒம்போது ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு ஓகேங்களா என் மைனஸ் ஒன் செவன் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒம்போது இன்ட்டு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும் ஒன் டிவைடட் பை த்ரீ பவரில் ஏழுலேருந்து ஒன்று போச்சுன்னா ஆறு ஓகேங்களா அப்போ மூணு பவர் ஆறு என்ன எழுநூற்றி இருபத்தி ஒம்பது இன் ஒன் டிவைடட் பை மூணு பவர் ஆறு என்ன இந்த எங்கள் பெருக்கிறெலாம் பாருங்கள் மூணு பவர் ஆறு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்பது மூணு ஒம்பது மூணு ஒம்போது ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்னு இன்ட்டு ஒம்பது ஒரு ஒம்பது ஒம்பது எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒம்பது அடிங்க இங்கே எழுநூற்றி இருபத்தொம்போது இங்கேயே எழுநூற்றி இருபத்தொம்போது அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஏழாவது உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த பெருக்கு தொடர் வரிசையினோட ஏழாவது உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருபத்தி நாலு வீடியோ அதாவது இருபத்தி ரெண்டு செம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ எதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்